ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகஒளி தீட்சை. இடம் விஎம்ஏ ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்சமாலையும் வழங்கப்படும். எனக்கு இப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படணும், எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, சதை வந்து நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன பரிகாரம் மேம் செய்யும்? வழிபாடு ரீதியாக பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னம்மா 100% பலன் தரும். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து எனக்கு பெருசாக திமிர் இருக்குது, காசு இருக்குது, எது வேணா இருக்குது, நான் உன்னை கொஞ்சம் வதச்சா கூட தாயாருக்கு பொறுக்காது. ஃபர்ஸ்ட் எங்க கை வைப்பா? உன்னோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல கை வைப்பா. இந்த மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணும் போது யார் ஒருத்தர் பாராயணம் பண்ணாலும் பொதுவாகவே மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது ஒன்று பிரம்ம முகூர்த்தம்மா. மகாலட்சுமி தாயாரோட போட்டோவோ விக்கிரகமோ கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருந்து நான் எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பு. கடன் நம்மளுக்கு வந்து அடையணும் அப்படின்னாலே அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருமா. இது வந்து கும்பகோணத்து பக்கத்துல திருச்சேரை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. உங்களோட கடன் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து. கடன் கம்மியாக தான் இருக்குது, 21 நாள் படிங்க. ஓரளவுக்கு இருக்குது, 48 நாள் படிங்க. கோடி கோடியாக கடன் இருக்குது, 90 நாள் படிங்க. கடன் எப்படி தீருதுன்னு தீராது, கண்டிப்பாக தீரும். நம்மளுக்கு ஜாதகம்லாம் எதுவும் இல்லை, ஜாதகம் இருக்குது, செவ்வாய் சரியில்லை. எங்களுக்கு ஜாதகம் இருக்குது ஆனால் நாங்கள் பார்க்க விருப்பப்படலை, ஏன்னா எங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பலனளிக்கக்கூடிய வழிபாடுன்னு ஒன்று இருக்குமா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு. முருகனை கும்பிடுறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உசிதமான நாள்மா முருகனை கும்பிடுறதுக்கு. முடியும் அப்படின்னா செவ்வாய் ஓரே கும்பிடலாம். அவ்வளோலாம் முடியலைங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஆல்ரெடி கடன்னால நாங்கள் நொந்து நூலாக ஆயிருக்கோம் அப்படின்றவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா டெய்லியே பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகணும், 21 முறை முருகரை சுற்றிட்டு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சேர்ந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மற்றும் ஜோதிடர் தீபா அருளாளன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்கள், விரதங்கள், ஆன்மீகம் ரீதியாக நிறைய பேசியிருந்தாலும் இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் நமக்கு தேவையான விஷயத்திற்கு என்ன பரிகாரம் செய்யலாம், அதை எப்படி செய்யணும், முதல் நம்ம பரிகாரம் செஞ்சால் அதற்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கைகளில் அத்தியாவசியமான தேவைகளுக்கு சில பரிகாரங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவை. எனக்கு இப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படணும், எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, சதை வந்து நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன பரிகாரம் மேம் செய்யலாம்? அம்மா நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பலன் தருமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம்மா. நம்ம பரிகாரம் கரெக்டாக செஞ்சோம், வழிபாடு ரீதியாக பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னம்மா 100% பலன் தரும். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் நிறைய பரிகாரம் செய்கிறேன், எனக்கு நேரமும் காலமும் கோள்களோட சேர்க்கையும் சரியில்லை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நம்ம பலன் தெரியாது. ஆனால் அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டெபாசிட் மாதிரி கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? இதுக்கு நான் ஒரு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றது நல்ல தொழில் அமைய, அதுக்கப்புறம் வந்து வசதி, எக்கனாமிக்கல் கடன் பிரச்சனை தீர, கடன் சொல்ல நீங்க நல்ல வசதியா இருக்கிறதுக்கு தொழில் வளர்ச்சி, இது ரெண்டுத்துக்கு பரிகாரம் கேட்டிருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாமா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது அதீத உத்தமமான பலனை கொடுக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து பாருங்க, இது நான் டைரெக்டாக சொல்கிறத விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லணும். அதாவது சங்கராச்சாரியார், ஆதி சங்கராச்சாரியாருக்கு ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகங்கள் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சீடர்களுக்கு எல்லாம் என்ன என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய மந்திர சித்திக்கு அவங்களுக்கு பவர்ஸ் வேணும் இல்லைம்மா, நிறைய மந்திரங்களை சித்தி பண்ணுவாங்க, இறை அருளை அடையணும் அப்படின்றது தானே அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அப்போ நிறைய மந்திர சித்திகளுக்கு பூஜை முறையெல்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாராம், மந்திரம் கொடுக்க ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கும் போது, அப்பா நீங்கள் முதல்ல மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க, அவளோட அனுகிரகம் இருந்தால் அத்துணையும் கிடச்சிடும் அப்படின்னு வாராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்றது இருக்கணுமா, அந்த அதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள்,
மகாலட்சுமி தாயாரோட எத்தனையோ ஒரு பதிகங்கள் இருக்கு, பலன் தரும் பதிகங்கள் இருக்கு. பொதுவாக தாயாரை கும்பிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம மனசு அமைதியாகும், புத்தி கூர்மை இருக்கும், தெளிவு கிடைக்கும். ஒருத்தவங்க அமைதியா தெளிவா புத்தி கூர்மையா இருந்தா அவன் எல்லாத்தையுமே சாதிச்சிருவானே, வேற எதுவுமே தேவையில்லையா, அவனால எல்லாமே முடியும், எல்லாமே அவன் பின்னாடி வந்துடும். ஸோ தாயாரோட வழிபாட்டுல இந்த மாதிரி ஒரு பெரிய பிளஸ் அப்படின்றது இருக்குமா. தாயாரோட வழிபாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கிளையன்ஸ்க்கு கொடுக்குற பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் படிக்க சொல்வேன். ஓகே, மகாலட்சுமி அஷ்டகம். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஷ்டன்னா எட்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்டான்சாஸ் கொண்டது, எட்டு செய்யுள்கள் கொண்டது தான். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பலன் வந்து ரெண்டு ஸ்டான்ஸாக கொடுத்துருப்பாங்க, அப்ராக்சிமேட்லி ஒரு பத்து ஸ்டான்ஸாக கொண்டது தான், சின்னதாக அஞ்சு நிமிஷம் தான் ஆகும். இதை படிக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது உருவான கதை நம்ம சொல்லணும், அதாவது மக்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது சொல்லக்கூடாதுன்னு விதி இருக்குதாட்டு இருக்கு, அதனால தான் வேர்ட்ஸ் வந்து தடுமாறுது, பட் இருந்தாலும் சொல்லலாம், மக்கள் பலனடையிடும். இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, இந்த மந்தார மலையை மத்தாக்கி வாசுகிய நானாக்கி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்களும் அசுரர்களும். அப்போ நிறைய விஷயம் வந்துச்சு, ஃபஸ்ட்டு ஆழகால விஷயம் வந்துச்சு, எல்லா தெய்வங்களும் ஸ்தம்பித்து நிற்கும்போது பரமேஸ்வரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசுகி கக்கின ஆழகால விஷயத்தை குடித்தான் கண்டிப்பாக இல்லைங்களா. தாயார் வந்து கழுத்தில் வச்சு அவன் நீலகண்டனாக இருந்தா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாம்மா அதி உத்தமமான வழிபாடு சிவ வழிபாடு. எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் எல்லா ஒரு பாவத்தையும் அதாவது மன்னிக்கக்கூடிய கருணைன்றது யாருக்குன்னா பரமேஸ்வரனுக்கு தான் உண்டு. அப்போ பரமேஸ்வரனை வச்சு நம்ம வழிபாடு சொல்லலாம். ஆனால் பொதுவாக வந்து பரமேஸ்வரன் வழிபாடு அப்படின்றது அத்துணையும் கிடைக்குமா, இந்த வசதி வாய்ப்புக்கே ஐஸ்வரேஸ்வர வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை இன்னொரு பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளாக மக்களுக்கு வேணும், அட் த சேம் டைம் நல்ல பலன் வரணும், இப்போ எல்லாரும் அப்படி தானே நினைக்கிறாங்க. அப்போ நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த கடையும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் வருது. அந்த சமுத்திர பந்தனம் அப்படின்ற நூலில் எழுதவே எழுதியிருக்காங்க. அப்போ நிறைய விஷயம் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஐராவதம் வருது, நிறைய விஷயம் அதில் வருது, அதாவது ஐராவதம் வருது, ஒரு வெள்ளை கலரியான தேவேந்திரன் அதை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் உச்சேஸ்வரஸ் அப்படின்னு ஒரு குதிரை வரும், ஏழு தலை கொண்ட குதிரை. அதுக்கப்புறம் அப்சரஸ் நிறைய பேர் வருவாங்க, காமதேனு வரும், பூலோக அதாவது தேவலோக பசு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த காமதேனு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும்போது கடைசியில் ஒரு தாயார் வருவா, அதாவது இவங்க தேவர்களும் அசுரர்களும் பயங்கர களைப்பாயி என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வெறுத்து உட்கார்ந்து பயந்து ஒரு பீதியில் இருக்கும்போது ஒரு உருவம் வருது. அந்த உருவம் வந்து அதனோட பார்வைப்பட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த நிலைமையே மாறுதுமா, அதாவது எப்படி ஆகுதுன்னா அந்த இடமே வந்து ரொம்ப சீத்தல், அதாவது குளிர்ச்சி ஆகுது, குளிர்ச்சி ஆகுது, எல்லாரோட உடம்புல இருக்க ஒரு டயர்டும் போது எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் வருது, உடம்புலாம் வந்து வஜ்ரம் மாதிரி பொன் நிறத்தோட மாறுது. அப்ப எதனால இது அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் வரா, அவளோட கடைக்கண் பட்ட உடனே இவ்வளவு விஷயம் நடக்குதான். அது நடந்ததுனால தேவேந்திரன் அதை பார்க்கறான், பார்த்துட்டு தேவேந்திரன் அதை புகழ்ந்து பாடின பாடல் தான் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது. நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீபீடே சுர பூஜிதே சங்கு சக்கர ஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே இப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. கடைசியில தேவேந்திரனே அந்த பாடலை பாராயணம் பண்ணும் போது என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஏககாலேன் படே நித்யம் சர்வ பாப்ப விநாசனம் திகாலம் எஹ் படே நித்யம் தனதானிய சமன்விதக திரிகாலம் எஹ் படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னன்னா யார் இந்த பாட்டை ஒரு முறை பாராயணம் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் பாவம் பண்ணியிருக்காங்க அத்தனையும் களையக்கூடியவள் மகாலட்சுமி, அத்தனையும் கலைச்சி கொடுப்பா. இப்போ யாருக்கும் மகாலட்சுமி வந்து பாபங்களை போக்க வல்லவள்ன்றது தெரியாது இல்லைங்களாம்மா, இது நான் சொல்லல தேவேந்திரன் சொல்லியிருக்காரு, அத்தனை பாவத்தையும் அழைச்சி கலைச்சி நம்மளுக்கு நற்கதியை கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. திகாலம் எக் படே நித்தியம் ரெண்டு முறை படிச்சா தனதானிய சமன்வித உலகத்துல இருக்க அத்துணை தனமும் தானியமும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அத்துணையும் கிடைக்கும் அப்படின்றது தேவேந்திரனோட வாக்கு. மனுஷங்க வாக்கு போய்க்கும், தேவலோகத்தினோட ஒரு அரசன் அவன் வாய்க்கு போய்க்குமா, போய்க்காது. மூணாவது ஒண்ணு சொல்லியிருப்பாரு, திகாலம் எஹ் படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மூணு முறை பாராயணம் பண்ணா இருக்கிறதுலே நம்மளோட விரோதிகள் வந்து ரொம்ப அதீத பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லைங்களா. இப்பத்தி காலகட்டத்தில் அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டு, ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, பெரிய கோட்டீசரங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவங்க ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க அப்படின்றது தேவேந்திரனோட வாக்கு. சிலர் இப்போ வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களாம்மா, பட பலத்தினாலும் பண பலத்தினாலும் செல்வம் இடுக்குனாலும் ஆணவத்தினாலும் நிறைய தப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் நீங்கள் தாயாரை வழிபாடு பண்ணும்போது அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி வந்து நீ
நீ வந்து தாயாரோட பக்தை, நான் வந்து எனக்கு பெருசா திமிர் இருக்கு, காசு இருக்கு, எது வேணா இருக்கு, நான் உன்னை கொஞ்சம் வதச்சா கூட தாயாருக்கு பொறுக்காது. ஃபர்ஸ்ட் எங்க கை வைப்பா? உன்னோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல கை வைப்பா. அவளுக்கு கோபம் வருது, அதனால உன்கிட்ட செல்வம் வந்து கெட்டு போகும். ஸோ இந்த மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணும்போது யார் ஒருத்தர் பாராயணம் பண்ணாலும்மா நல்ல தொழில் அப்படின்றது அமையும். ஆல்ரெடி தொழில் செய்கிறவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம், பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்குவேன், வேலையே கிடைக்கல, சூப்பரான வேலை கிடைக்கும், சுற்றி பணமே வரமாட்டேங்குது, எனக்கு பணம் வரக்கூடிய எல்லா அவுட்லெட்ஸும் வந்து பிளாக் ஆகிருக்கு, எல்லாமே ரிலீவ் ஆகும், ரிலீவ் ஆகிடும். எவ்வளோ நாள் படிக்கணும்? அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். தோராயமா 21 நாள் படிச்சாலே பெனிஃபிட்ஸ் நல்லா வருமா? 48 நாள் படிக்கிறது அதீத விசேஷம். பொதுவாகவே மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது ஒன்று பிரம்ம முகூர்த்தம்மா, இல்லைன்னா அந்தி சாஞ்ச பின்னாடி. ஏன்னாம்மா இந்த மதிய நேரத்தில் வந்து சூரிய கதிர்கள் வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூரிய கதிர்கள் நம்ம என்ன மந்திரங்கள் உபாசனம் பண்ணாலும் அதை வந்து உறிஞ்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்கு. கண்டிப்பாக அதனால விடியற் காலையில் இல்லை சாயங்காலம் எப்படி பண்ணணும் அடுத்து நீங்கள் கேட்க போறீங்க. மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவோ விக்கிரகமோ கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு துணியில துணியில உட்காரணும், கீழே உட்காரக்கூடாது. ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னாமா, தேவேந்திரன் ஒரு வரம் வாங்கியிருப்பான், யாரெல்லாம் இந்த பூமியில வந்து கால், அதாவது அவங்களோட உடம்பு பூமியில படணும் அந்த மாதிரி அவங்க வந்து மந்திர உபாசனை பண்றாங்களோ அது அத்தனையும் எனக்கு வரணும் அப்படின்னு. ஆக்சுவலி அவன் கேட்ட வரம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த பூலோகத்துல தெய்வங்களை கும்பிடுறாங்களோ, முக்கியமா சிவபெருமானை கும்பிடுறாங்களோ, அத்துணை பவரும் எனக்கு வரணும் அப்படின்னு பிரம்மனை கேட்பான். அது எப்படி பாசிபிள்? ஏன் அப்படின்னா இந்திர பதவி மேல அவ்வளோ மோகம் வந்து தேவேந்திரனுக்கு. ஈஸ்வரன் நம்ப முடியாது இல்லையா, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு, தேவேந்திரன் பதவி வேணும்னா அவரோட பக்தர்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால இந்த மாதிரி கேட்பாரு. பிரம்மர் அதை மாத்தி சரி ஓகே, காலில் அதாவது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தரையில் உட்காராம ஒரு விரிப்பு மேலே உட்காந்தா அந்த பவர் உனக்கு வராது, டைரெக்டாக தரையில் கால் போட்டு உட்காந்தோ சொன்னாங்கன்னா அது உனக்கு வந்துடும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதனால நம்ம ஒரு துணி போட்டு தரையில கால் படாம நம்ம உட்காரணும், உட்கார்ந்துட்டு நம்ம மந்திர பாராயணம் பண்ணலாம். நெய் விளக்கு ஏத்துறது விசேஷம், வசதி இல்லாதவங்க எள்ளெண்ணெய் விளக்கு கூட ஏத்தலாம். ஏத்திட்டு தூப தீபம் காமிச்சிட்டு தாயாருக்கு ஒரே ஒரு பூனாலும் போட்டுட்டு மந்திரம் பாராயணம் பண்ணிட்டு நிவேதனம் கண்டிப்பா வைக்கணும். நிவேதனம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், மகாலட்சுமிக்கு பிரீத்தி, இல்லைன்னா எங்க வீட்டுல ஸ்வீட் எல்லாம் பண்றதுக்கே எங்களுக்கு வசதி இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கிளாஸ் பால்ல கொஞ்சம் பணம் வெள்ளம் இல்லை சக்கரை போட்டு காய்ச்சி வச்சா கூட போதும். வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கினா நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களாம்மா, நல்ல தொழில் அமையும், வசதி வாய்ப்பு எல்லாமே அமையும். தேவேந்திரனே இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, ஸோ அதையே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எல்லாமே கிடைக்கும்மா. இந்த ஒரு வழிபாடு போதுமானது. ஸோ இது வந்து 21 நாட்கள் வந்து நம்ம 21 நாள் செய்யலாமா, 48 நாள் செய்யறது கண்டிப்பாக வந்து நல்ல பலன்களை கிடைக்கும்மா. ஓகே, ஸோ இதற்கப்புறமா நம்ம பொருள் சொல்லிட்டோம், அதற்கான தொழில் வளர்ச்சி அடைஞ்சா நம்ம பன்மடங்கு வந்து பொருளாதாரத்தில் மேம்படுவோம். ஸோ இதற்கு வந்து மகாலட்சுமியோடைய ஒரு சூப்பரான விஷயம் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கடன், ஸோ எல்லாருக்குமே இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனாக இருக்கட்டும், இல்லை பேங்க்கில் வாங்கின எஜுகேஷன் லோனு, இல்லை வீடு சம்மந்தமான லோனு, ஸோ இது எப்படியாவது நான் அடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் அடையிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படின்னு சொன்னாலே கஷ்டம் தானே. அதாவது இந்த கம்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார், கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடன் வாங்கினவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது அவர் அன்னைக்கு கிளீனாகவே சொல்லியிருப்பார். இப்போ நம்மளாம் ரொம்ப சாதாரணமாக கடன் வாங்குகிறோம், சிலர் கடன் வாங்கிட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னென்னமா இந்த கடன் நம்மளுக்கு வந்து அடையணும் அப்படின்னாலே அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருமா. இது வந்து கும்பகோணத்து பக்கத்தில் திருச்சேரை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த திருச்சேரையில் வந்து பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன லிங்கேஸ்வரர், அந்த ஈசன் பேரே ருணன கடன், கடன்ல இருந்து விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஈசன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, திருச்சேரையாயார் அப்படின்னு அவரை சொல்றது உண்டு. ஓகேங்களா, திருச்சேரை பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடன் தீர்க்கும் ஈஸ்வரன் அப்படின்னு அவரை சொல்றது உண்டு. ஓகேங்களா, அந்த அம்பிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞான அம்பிகை. ஸோ அவருக்கு பல பேர் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அங்க ஒரு பதிகம் பாடியிருப்பார், அது வந்து பாருங்க திருச்சேரை பதிகம் அப்படின்றது. அது அவர் வந்து ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் சொல்றதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ருண விமோச்சனத்துக்கே ஸ்பெஷலா பூஜை பண்றாங்க. கடன் இருக்கவங்க நம்ம வந்து ஒரு காசு கட்டிட்டு வந்தா அவங்க வாங்கியும் அதாவது மாசம் மாசம் திங்கக்கிழமை அந்த மாதிரி ஒரு டே வச்சு அவங்க பூஜை பண்ணியும் அனுப்புறாங்க. வசதி வாய்ப்பு இருக்கவங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க இந்த திருச்சேரையில போயிட்டு திருச்சேரை ஐயனாரை போய் பார்த்துட்டு ஐயரை போய் பார்த்துட்டு வரலாம். முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம கூகுளில் போட்டாலே இல்லை புக்கு கடையில் போய் தேடினாலே திருச்சேரை பதிகம் அப்படின்னு இருக்கும். அந்த திருச்சேரை பதிகம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனை போற்றி புகழக்கூடிய ஒரு பதிகம், ஓகேங்களா? அந்த திருச்சேரை பதிகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் 2 நேரம் 48 நாள் தொடர்ந்து பாராயணம் பண்ணணும்மா. 90 நாள் பாராயணம் பண்ணணும், கோடி கோடியாக கடன் இருக்கு. அப்படின்னு காலையில் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்துலையா இல்லை அதிகாலை அந்த நேரம்? இல்லைம்மா, பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷமா, வழிபாட்டுக்கு பிரம்ம முகூர்த்தமும் அந்தி சாஞ்ச நேரமும் தான், அதாவது மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி இருக்க நேரமும் தான் விசேஷம். காரணம் தான் நான் சொன்னேன், சூரிய கதிர்கள் வந்து கிரகிச்சுக்கும் அப்படின்னு. அப்ப அந்த திருச்சேரை பதிகத்தை ஒன்றும் இல்லம்மா, ஈசனோட போட்டோ வீட்டில் இருக்குன்னா ஈசனோட போட்டோ வச்சுட்டு அவருக்கு முன்னாடி அவருக்கு நம்ம நெய் விளக்கெல்லாம் ஏற்றணும்னு இல்லம்மா, வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ ஏற்றுங்க. ஈசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போலேநாத் அப்படிம்பாங்க, அதாவது ஒன்றுமே தெரியாத அப்பாவியான கடவுள் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பற்றி பெரும்பாலான பேருக்கு தெரியறது இல்லை. சிவனடியார்களுக்கு மட்டும்தான் சிவனோட அருமை தெரியும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ சிவனை கும்பிட்டா கஷ்டம் வருதுங்க மேடம், சிவனை கூப்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லம்மா, நம்மளை சுற்றி இருக்க கஷ்டம் காமிச்சு கொடுப்பாரு ஈசன். உனி பல வருஷமா இப்படி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுன்னு வச்சுக்கேன், பல வருஷமா உன் புருஷனை வந்து ஸ்ரீராமன் நினைச்சின் வாழ்ந்துட்டு இருப்ப, ஆனா உன் புருஷன் ஸ்ரீராமன் இல்ல அப்படின்றத ஈசனை கொடுத்த 2வது நாளே அவர் காமிச்சு கொடுப்பார். சோ அந்த மாதிரி நம்ம சுத்தி என்னென்னலாம் இருக்கு, பச்சைய பச்சையாவும் நீளத்தை நீளத்தாவும் சிவப்ப சிவப்பாவும் காமிச்சு கொடுக்குறவர் பரமேஸ்வரன். அதனாலதான் ஈஸ்வரனை கும்பிட்டவுடனே நம்மளுக்கு தெரியறதுனால ஈசனை கும்பிட்டா கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உன்னை சுத்தி இருக்க கஷ்டத்தை காமிச்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி பாருங்கம்மா, ஈசனுக்கு ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது. அதாவது நம்ம இந்த பெங்கால்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேர் ஆசுதோஷ், ஆசுதோஷ்னு இருக்கும். ஆசுதோஷ்ன கற்ப தரு, எது கேட்டாலும் கொடுப்பான், கற்பக விருட்சம் ஈசன். சோ ஈசனை நம்பி நீ ஒரு பாட்டு பாராயணம் பண்ற, நீ இன்னைக்கு ஒரு நல்லது அதாவது இன்னைக்கு ஒரு பரிகாரம் செய்யற இல்ல ஒரு மந்திரம் சொல்ற ஈசனை நம்பி, நீ இந்த பூமியில எத்தனை பொறப்பு எடுக்க போற அத்தனை பொறப்புக்கும் அதுக்கான பலனை ஈசன் கொடுப்பான். ஈசனுக்கு அப்படிதான் ஒரு தயால குணம். ஸோ அதனால வந்து பாருங்க, நம்ம இந்த திருச்சேரை பதிகத்தை காலையில மாலையில 2 நேரமும் ஒரு விளக்கு ஏத்தி ஈசனுக்கு ஒரு பூவை அடைய, எங்க வீட்டுல பூவே இல்லம்மா, ஒரே ஒரு செம்பருத்தி இலை, ஒரு இலவை எதுவுமே இல்லையா, நான் பூ வச்ச மாதிரி நீ நினைச்சுக்கோன்னு சொல்லு, அவன் உயர்த்துக்குவான். பூசலார் மனசுக்குள்ள கோயில் கட்டலையா இல்லையா, பூசலார் கோயிலுக்காக ராஜராஜ சோழன் கட்டின கோயிலுக்கு நான் வந்து பூசலார் கோயில்ல எழுந்தருளிட்டு உன் கோயில்ல வரேன் அப்படின்னு சொன்னவர் இல்லையா ஈசன். ஸோ எளிமை விரும்பி ஈசன். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோமா, நிவேதனம் அப்படின்றது நம்ம வீட்டில் என்ன இருக்கு, எதுவுமே இல்லை, ஒரு டீஸ்பூன் சக்கரை வச்சு கற்பூரம் காமி, ஓகேங்களா? அதுக்கான பலன் கண்டிப்பா 100 கோடி மடங்கு தருவான் பரமேஸ்வரன். ஸோ இந்த திருச்சேரை பதிகம் படிக்கணும், ஒரு முறை போதும்மா, ஒரே முறை போதும், காலையில ஒரு முறை, நைட் ஈவினிங் ஒரு முறை. அந்த மாதிரி உங்களோட கடன் எவ்வளோ இருக்கு அதை பொறுத்து, கடன் கம்மியாக தான் இருக்கு 21 நாள் படிங்க, ஓரளவுக்கு இருக்கு 48 நாள் படிங்க, கோடி கோடியா கடன் இருக்கு 90 நாள் படிங்க, கடன் எப்படி தீருதுன்னு தீராது, கண்டிப்பா தீரும். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி கடன் தீர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாவுமே இருக்கு. ஸோ அந்த ஒரு கனவை நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் ஒரு சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், ஒரு பெரிய வீடு நாம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அம்மா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாம்மா, இந்த வீடு யோகம், பூமி, கல்யாணம், நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல குழந்தைங்க, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாம்மா ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ செவ்வாய் தோஷமாக இருக்காரு, நீச்சராக இருக்காரு, பாபரோட சேர்ந்து இருக்காரு, பாபரோட பார்வையில் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். எனக்கு ஜாதகம்லாம் கிடையவே கிடையாதுங்க, ஆனால் வீடு கட்டும் எப்படியும் சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு ஜாதகம்லாம் எதுவும் இல்லை, ஜாதகம் இருக்குது செவ்வாய் சரியில்லை, எங்களுக்கு ஜாதகம் இருக்குது ஆனால் நாங்கள் பார்க்க விருப்பப்படலை, ஏன்னா எங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கதான் நம்ம செய்யறாங்க. சோ அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பலனளிக்கக்கூடிய வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குமா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு. ஓகே, முருகர். முருகர் வந்து பாத்தீங்கன்னாம்மா, ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, முருகர்கிட்ட போய் இதை கொடு அதை கொடு, அது வேணும் இது வேணும், இதை செய் அதை பண்ணணும், அதெல்லாம் கேட்கவே கொடுக்காது, கேட்கவே கூடாது. முருகா நீ என் கூடவே இரு, அது மட்டும் கேட்டால் போதும், எல்லாமே கிடச்சிடும். ஈசனுக்கும் அப்படிதான், பொதுவாகமா இந்த சிவ குடும்பத்துக்கு மட்டும் அப்படி ஒரு கேரக்டர்மா, அம்பிகை கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கக்கூடாது, அம்மா நீ என் கூட இருமா, அத்தனையும் கொடுத்துருவோம் அம்பிகை, புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதனால் வரலாறுலேயே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அம்பிகையினோட கருணை பார்வையும் முருகனோட கருணையும் விநாயகரோட ஒரு புத்திசாலித்தனமும் ஈசனோட கருணையும் நம்ம இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஜாதகமே தெரியாது, எனக்கு எதுவுமே இல்லை, இருக்கு நான் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப அடமன்ட்டு, நான் நம்ப மாட்டேன், எதையுமே நம்ப மாட்டியா, நீ முருகனை நம்பு. முருகனை நம்பினா உனக்கு வீடு கேரண்டி, உனக்குன்னு ஒரு சொந்த இடம் கேரண்டி. நீ வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நீ வீடு கட்டுவ. அது எதனாலனா முருக வழிபாடுனால. இந்த முருகரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டாமா,
சிலர் வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேம்மா, ஒரு பொண்ணு கிட்ட நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசினேன், அம்மா நீ முருகரை வழிபாடு பண்ணும் அப்படின்னா, இல்லை மேடம் எனக்கு முருகர் பிடிக்காது. ஏம்மா முருகர் பிடிக்காது அப்படின்னு கேட்டேன். நான் சின்ன வயசுலேயே செத்துருக்கணும் மேடம், எங்கள் அம்மா முருகரை வேண்டின்னு தான் எனக்கு காப்பாற்றிட்டாங்க, அதனால எனக்கு முருகரை பிடிக்காது, நான் உயிரோடு இருக்கிறதால தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், அதாவது உன்னை வந்து வாழ வச்சிருக்கான் முருகன், அதனால நான் கூப்பிட மாட்டேன் நீ, ஏன்னா என்ன அர்த்தம்? சரி, அவங்களோட மன கஷ்டப்பு அது. ஓகே, பொதுவாக வந்து பாருங்கம்மா, முருகனை கும்பிடுறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உசிதமான நாள்மா முருகனை கும்பிடுறதுக்கு. முடியும் அப்படின்னா செவ்வாய் ஓரே கும்பிடலாம். அவ்வளோலாம் முடியலைங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஆல்ரெடி கடன்னால நாங்கள் நொந்து நூலாக இருக்கோம் அப்படின்றவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னாம்மா, டெய்லியே பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகணும், 21 முறை முருகரை சுற்றிட்டு வரணும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் போகணும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிடணும். அங்கேயே விற்கிறாங்கம்மா, இப்போலாம் கோயிலே நெய் விளக்கு வைக்கிறாங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு முருகனை 21 முறை சுற்றி வந்துடணும். சுற்றி வந்துட்டு நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் ஒருத்திருப்பார், அதுவும் தெரியலன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவருக்கு, செவ்வாய் பகவானுக்கு ரெட் கலர் தூண்டி தான் கட்டிருப்பாங்க. அந்த செவ்வாய் பகவானுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டிலேருந்தே சிகப்பு கலர் காட்டன் துணி, மல் துணி, லைனிங் துணி இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கணுமா, வாங்கிட்டு அதை தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அலசிடணும். அலசிட்டு கஞ்சி இருக்கக்கூடாது, அதை அயன் பண்ணும்போது இந்த பன்னீர் இருக்குல்லாம ரோஸ் வாட்டர் தெளித்து அயன் பண்ணிடணும். அயன் பண்ணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கணும். தோரம்பருப்பு கொஞ்சம் போட்டு மூட்டை, சின்ன மூட்டை கட்டி சிகப்பு கலர் நூல் போட்டு சின்ன மூட்டை கட்டிடணும். மூட்டை கட்டிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை முருகரை போய் பார்க்குறோம் இல்லையா, முருகரை கும்பிட்டுட்டு நெய் விளக்கு போட்டுட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சு எள்ளெண்ணெய் ஊற்றி அந்த தோரம்பருப்பு விளக்கு ஏற்றிட்டு 9 முறை நவகிரகங்களை சுற்றிட்டு வந்துடணும். முருகன் கிட்ட வேண்டிக்கணும், ஐயா முருகா எனக்கு வீடுன்னு ஒன்று வேணும், ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்படுறேன், வீடுக்காக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்குறேன், ஏதோ ஒரு செலவாயிடுது, சேர்க்கணும்னு காசும் எடுத்துட்டு போற, வீடு அமைய மாட்டேன், சேர்க்கணும்னு வீடு வாங்கலாம்னா பூமி தோஷம் இருக்குன்றாங்க, எதுவும் சரிப்பட்டு வரல, வாங்குறதுக்கான பிராப்தம் இல்லை, தடைகள் இருக்கு, எப்படியாவது வீடு வாங்கணும் அப்படின்னு 48 நாள் இது வேண்டிட்டு செஞ்சா போதுமா, கண்டிப்பா நடக்கும். அவங்களுக்கு நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, கோல் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. செவ்வாயே சரியில்லை, செவ்வாயே பயங்கர தோஷமா இருக்காரு, அஷ்டமத்துக்கு போயிட்டு இருக்காரு, நீச்சமா இருக்காரு, எதுவா இருந்தாலும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நடக்க விட மாட்டாரு. ஆனா செவ்வாய் வந்து முருகனை கும்பிடும் போது அங்க ஆஃப் ஆயிடுவார், பசிஃபை ஆயிடுவார். ஏன்னா செவ்வாய்க்கு முருகன் தான் கடவுள். அதே மாதிரி சனியா நம்ம வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னா சிவனை கும்பிடணும், ஈசன் காலடியில புடிச்சா சனி அமைதி ஆயிடுவான். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பசிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா, சனி நியாயமா இருந்தாலே அமைதி ஆயிடுவான். ஓகேங்களா, நம்ம எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுவோம், ஆனா நியாயமா இருந்தாலே அமைதி ஆயிடுவான். செவ்வாயை பார்த்து ரொம்ப பயப்படுவோம், முருகன் காலப்புடி செவ்வாய் கம்முன் ஆயிடுவான். நீ எத்தனை வீடுனாலும் கட்டு, ஒரு வீட்டுக்கு தானே நீ கஷ்டப்பட்ட, இந்த பரிகாரம் தொடர்ந்து செய், நீ எத்தனை வீடுனாலும் கட்டுவேன். ஓகே மேம், சரி, இப்போ வந்து சூப்பரான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்க, நீங்கள் அப்படி செவ்வாயையும் சேர்ந்து வழிபட்டீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. பொதுவாம்மா இந்த நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள்மா, அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கும்பிட்றமோ அவங்க அவ்வளோக்கு அவ்வளோ ப்ளீஸ் ஆகி கொடுத்துருவாங்க. ஏன் மேம் அவங்களுக்கு தௌரம்பருப்பு வச்சு வழிபா, அவருக்கு அவரோட இதுவும் அது சமைத்தது, அவருக்கு பிரியமானது. இப்போ சூரிய பகவான்னா கோதுமை, சனி பகவான்னா எள்ளு, இந்த ராகுனா கருப்பு உளுந்து, கேதுனா கொள்ளு, அவங்களுக்கு பிரியமானது. இப்ப நான் இருக்கேன்னா, இப்ப மகாலட்சுமிக்கு எப்படி பால் சம்பந்தப்பட்ட பொருள் பிடிக்கும், அந்த மாதிரி அவருக்கு அது பிடிக்கும், தோரம்பருப்பு சம்பந்தப்பட்டது பிடிக்கும். அதனால அது வச்சு விளக்கிட்டு சொல்றோம். பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒரு தொழில் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இது எல்லாமே ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணணும், என்ன பரிகாரம் செஞ்சால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக இந்த நேர்காணலை கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. நன்றி.